மற்ற லூர்து தொலைக்காட்சி இவர்கள் அன்னைக்கும் இறைவனுக்கு நன்றியாகவும், யாரும் நினையாத ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், குளூனி சிபிஎஸ்இ பள்ளிக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆல்பர்ட் இறைவனுக்கு நன்றியாகவும், மனோஜ்குமார் ஆண்மலை பாற்றிக்காகவும், திரு பொன்னரசு ஸ்டெல்லா குடும்ப நலனுக்காகவும், மரிய பிரான்சிஸ் கரோலின் இறைவனுக்கு நன்றியாகவும், ஃபெட்ரிக் ஃபாஸ்டினா நல்ல முறையில் படிக்க வேண்டியும் வீடு நல்லபடியாக கட்டி முடிக்கவும், மரியம்மா சாகோ ஆண்மலை பாற்றிக்காகவும், இறுதிராஜ் வசந்தா இறைவனுக்கு நன்றியாகவும், அடைகளசாமி உத்திரியமேறி இறுதியமேறி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சோனியா இமானுவேல் தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், சேவியர் ஜோதி குழந்தை பேறு சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், அந்தோனி பாக்கியம் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், கேஜ் மரியா ரோட்ரிகஸ் இரண்டாவது பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், உடலுள்ள நலனுக்காகவும் இறையாசிர் வேண்டியும், மேலும் சிறப்பாக இத்திருப்பலியில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும்பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி இறைவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் இல்லாமல் இறைவன் நம்மை திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மகிழ்வோடு உம்மை தேடி வந்துள்ள எங்களுக்கு உம் திருமுகத்தை காட்டி அருளும். எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் வளர செய்தருளும். நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக் கொள்ளுமாறு நீர் கட்டளையிடுவதை விரும்பி நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தூயாவை ஒன்றே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேரவலோடு காத்திருக்கிறது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 8 விரைவசனங்கள் 18-25 வரை. சகோதரர் சகோதரிகளை, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. நானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கி இழந்த நிலையில் இல்லை, அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் நானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையிட்டு தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் குடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமிச்சுவிடுகிறோம். நமக்கு மீட்பு கிடைத்துவிட்டது எனினும் எதிர்நோக்கும் அளவில்தான் அது கிடைத்துள்ளது. கண்ணுக்கு தெரிகிறதை நோக்குதல் எதிர்நோக்காகாது. ஏற்கனவே கண்ணால் காண்கிறதை எவராது எதிர்நோக்குவாரா? நாமோ காணாத ஒன்றை எதிர்நோக்கியிருக்கும் போது அதற்காக தளரான மனத்தோடு காத்திருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலறைப்பாளர் பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் மகிழ்ச்சி அறிகின்றோம். சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சி அறிகின்றோம். பல்லவி. ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியிருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். பல்லவி. விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். பல்லவி. Hallelujah, hallelujah, hallelujah.
கண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். என்னரசின் வரைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். புனித லூக்கா எழுதின அர்ச்சியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறைவசனங்கள் 18-21 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, இறை ஆட்சி எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்தில் இட்டார், அது வளர்ந்து மரமாயிற்று, வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின என்று கூறினார். மீண்டும் அவர், இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். பின் ஒருவர் அதை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார், மாவு முழுவதும் புளிப்பு ஏறியது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மனமாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் நற்செய்தி, முதல் அறிவிப்பு. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவருமே விண்ணரசனுடைய உறுப்பினர்களாக, குடிமக்களாக மாற வேண்டும், இறை ஆட்சியினுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருக்கின்றது. இல்லென்றால் அந்த விண்ணரசனுடைய பண்புகளை நமதாக்கி கொள்ள வாழ வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருந்தது. எனவே இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 வகையான விண்ணரசனுடைய பண்புகளை பற்றி அவர் சொல்லுகின்றார். முதலாவது, விண்ணரசு என்பது மிக சிறியதுதான், ஆனால் அது கொண்டு வருகின்ற மாற்றமோ மிக பெரியதாக இருக்கிறது என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். இஸ்ரேல் நாட்டிலே ஏதோ ஒரு மூலையில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் இந்த விண்ணரசுக்கான முதல் விதை ஊன்றப்பட்டது. ஆனால் இன்று கிறிஸ்துவம் இல்லாத இடமில்லை, இன்று கிறிஸ்துவை பற்றி அறியாத மனிதர்கள் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த விண்ணரசனுடைய விழுமியங்கள், விண்ணரசனுடைய வேர்கள் பல இடங்களிலும் பரவி இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்று சொன்னது இன்று நிறைவேறி இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் விண்ணரசனுடைய உறுப்பினர்களாக இருக்கின்றோம். இந்த உலகத்திலே, இந்த நாட்டிலே நாம் சிறிய இனமாக இருந்தாலும் நாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகின்ற சக்தி நம்மிடம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று தெளிவுபடுத்துகின்றார். அதற்கு அடுத்ததாக நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மற்றொரு நிகழ்வினை பார்க்கின்றோம். புளிப்பு மாவுக்கு அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசு ஒப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த புளிப்பு மாவும் ஒரு சிறிய அளவாக இருந்தாலும் அது எவ்வாறு ஒட்டுமொத்த அந்த மாவையும் புளிப்பெற வைக்கின்றதோ, அது தேவையானதாக மாற்றுகின்றதோ, அதே போல நாமும் இந்த உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும், நம்முடைய குடும்பத்தில் இருந்தாலும், நம்முடைய சமுதாயத்தில் இருந்தாலும், நம்முடைய பண்புகளின் வழியாக, நல்ல கிறிஸ்துவ பண்புகள் வழியாக ஒரு பெரிய மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்மிடம் இருக்கின்ற பண்புகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, பலர் நம்மை நகைச்சிக்கு உள்ளாகக்கூடிய பண்புகளாக தான் நம்மிடம் இருக்கின்றது, கேலி செய்யக்கூடிய பண்புகளாக தான் நம்மிடம் இருக்கக்கூடிய இருக்கின்றது. குறிப்பாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மதவாதி ஒரு பொது மேடையில் பேசுகின்றார். கிறிஸ்துவிடம் இருக்கின்ற பிரிவினையை பற்றி, ஜாதி அமைப்பினை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது அவர் கேவலமாக எள்ளி நகையாடுகின்றார். இதுதான் கிறிஸ்துவம் என்று அவர் ஆணித்தரமாக அழித்துக் கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட கீழ்த்தரமான பண்புகள் நம்முடைய அடையாளமாக இருக்கக்கூடாது. மாறாக மற்றவர்களை மாற்றுகின்ற, மற்றவர்களை கிறிஸ்துவ கொண்டு வருகின்ற ஒரு பண்பினை எப்பொழுது
ஒரு கிறிஸ்தவத்தினுடைய வாழ்விலை உயர்த்தி விடுகின்றானோ அவன் இறையரசனுடைய உண்மையான ஒரு குடிமகனாக வாழ முடியும், இறையரசனுடைய உண்மையான ஒரு உறுப்பினராக இருக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய சீடனாக சீடத்தியாக நான் இருக்கிறேன் என்பதை வெறும் வார்த்தையால் அல்ல, இந்த இறையரசனுடைய பண்புகளை பெற்றவர்களாக அதை வாழ்ந்து காட்டுவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது அது என்றுமே நமக்கு மாபெரும் பாக்கியத்தை பெற்று தரும். எனவே அத்தகைய ஒரு மாபெரும் மாற்றத்திற்காக இத்தகைய பண்புகளை ஒவ்வொரு இடத்திலும் விதைக்கக்கூடிய நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ தேவையான ஆசீர்வாதத்தை வழிகாட்டுதலை தூய் ஆவின் வழியாக இறைவன் கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து திருப்பலில் மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். சகோதர சகோதரிகளை நாம் அனுப்பப்படுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாக மடிஞ்சவையுங்கள். எல்லாம் உள்ள இறைவா, உம் மகத்துவத்திலும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். எங்களுடைய பணி வாழ்வின் அடையாளமாக இதுவும் மால் ஏற்கப்பட்டு உமக்கு மென்மேல புகழ் சேர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்த்தெழுதலை உயிராற்றல் உள்ள விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். மகிமையுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியுள்ள நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றோம். ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடு நாங்களுமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது, வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடரு கழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஈவன விசுவாசத்தின் மறை பொருள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை துவையாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் முத திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவையர், புதுநிலையினர், குறிப்பாக இந்த காலை திருப்பலில் பங்கெடுத்து உம்முடைய அன்பு இறையரசனுடைய பிள்ளைகளாக தங்களுடைய தேவைகளுக்காகவும் எண்ணங்களுக்காகவும் ஜெயிப்பதற்காகவும் இந்த நாள் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பனையும் உடைய வல்லமையும் உடைய ஆசனை பெற்றுக் கொள்வதற்காகவும் ஜெபிக்கின்ற இந்த இறை மக்களையும் இங்கிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூர்ந்துள்ளோம். மேலும் சிறப்பாக உண்மையான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு திருப்பலியை காணுகின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கும் திருமோன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான ஆட்சிமிக்க மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முக்குகுந்தவரா இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரின் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடுநருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான தரிவித்து மகிழ்வோம். சமாதானம் எங்களுக்கு சமாதான. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். Thank you.
தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவாவும் திருமகன் வழியாக இறங்களை அளித்த மீட்பை இத்திரு வழிபாட்டில் நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்துள்ளோம். இந்த அனுபவத்தின் ஆற்றலால் சமுதாயத்தில் உள்ள நன்மை தீமைகளை பகுத்தாயும் தெளிந்த பார்வை பெறவும் உம்மீது மாற அன்பு கொண்டு சமுதாயம் முன்னேற்றத்திற்காக உழைக்கவும் வரம் தாரும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பணி நிறைவேறிற்று.
திருத்தமையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பொருளுக்கிற எங்கள் பிதாவை நீ நாமச்சுக்கு விடுவதாக. நீராட்சியை வருகிற டிசித்தம் பருவத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. பிதாக்கும் சோதனக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சசெய்யப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, இயேசு மரிசூசை. பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியாயே வாழ்க.